அன்புமிக்க தேனருவி மீடியா நேயர்களே வணக்கம். இது தேனருவி மீடியா குழுத்துறையின் குரல். இரையாட்சி பணியில் உங்களோடு வாருங்கள். இருமகனேசுவின் அன்பு பணியை பவனியிலே தொடர்வோம். அன்பு நேயர்களே, ஒவ்வொரு நாளும் பத்திரிகையை பார்க்கிற போது, ஊடக செய்திகளை கேட்கிற போது, இந்த கொரோனா என்கிற அந்த தொற்று நோயினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அனுதினமும் பல்வேறு உணர்வுகள் நமக்குள்ளாக எழுந்து கொண்டிருக்கிறது. அனைத்தின் மத்தியிலும் நம்பிக்கையோடு தான் நம்முடைய அன்றாட வாழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை இந்த தேனருவி மீடியா வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் தவக்காலத்தினுடைய 5ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை பகுதி யோவான் நற்செய்தி 10:31-42 உள்ள இறை வார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய நற்செய்தியினுடைய தொடர்ச்சியாக வந்திருக்கின்ற இந்த பகுதியிலே இயேசுவின் மீது யூதர்கள் கல்லறிய முயற்சி செய்கின்றார்கள். அதற்காக கற்களை எடுக்கின்றார்கள். அப்போது இயேசு அவர்களை பார்த்து, நாங்கள் தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை நான் உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் என்று சொல்லி, யாருடைய காரியத்தை செய்ய வந்தேன், எப்படி செய்ய வந்தேன் என்பதை தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். காய்க்கிற மரத்தில்தான் கல்லறிபடும் என்று சொல்லுவார்கள். நன்மைகள் செய்கிற போதுதான் அந்த நன்மை தனத்தை முடக்குவதற்காக பலர் விமர்சனங்களை அள்ளி வீசுவார்கள். எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிற போது ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையிலே நற்பெயரை நாம் எடுக்கலாம், நல்லவர் என்று சொல்லலாம், யாருக்கும் தீங்கு நினையாதவர் என்று சொல்லலாம், நம்மை பாராட்டலாம், விருதுகள் தரலாம். ஆனால் அந்த நன்மையை செய்கின்ற போது, உண்மையை உரக்கச் சொல்லுகின்ற போது, நிச்சயமாக பலரை நாம் பகைக்க வேண்டியிருக்கும், அல்லது பலர் நமக்கு எதிராளிகளாக மாறுவார்கள். பல நேரங்களிலே இப்படி எதிர்ப்புகள் வருகிறது என்று சொன்னாலே எனக்கேன் வம்பு என்று சொல்லி நாம் ஒதுங்கிக் கொள்வது உண்டு. நம்முடைய பொது நல காரியங்களை அல்லது பொது செயல்பாடுகளை முன்னெடுப்பதிலிருந்து பின்வாங்கிக் கொள்வது உண்டு. ஆனால் இயேசு தெளிவாக இருந்தார். அவருடைய வார்த்தையிலே சொல்லுகிற போது, நான் தந்தையின் பொருட்டு, தந்தையின் சொற்படித்தான் பல நற்செயல்களை உங்களிடம் செய்திருக்கிறேன், இதனை பொருட்டு தான் நீங்கள் என் மீது கல்லறிய பார்க்கிறீர்களா என்று கூட கேட்கிறார். துணிச்சலோடு அவர்களுடைய குற்றத்தை அவர் துணிவோடு எதிர்க்கின்றார். அதே வேளையிலே தன்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய பெயருக்காக, என்னுடைய மகிமைக்காக அல்ல, மாறாக தந்தை என்னை அனுப்பினார், அவருடைய திருவுளத்தை அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுவதுதான் என்னுடைய கடமை என்பதிலே தெளிவாக இருந்தார். எனவேதான் எல்லா நிலைகளிலும் அவரால் போராட முடிந்தது, அவரால் துணிச்சலோடு செயல்பட முடிந்தது. நம்முடைய வாழ்விற்கு இயேசுனுடைய வாழ்வு கற்றுத்தருகின்ற படிப்பினை என்ன என்பதை சிந்திக்கின்ற வேளையிலே, நமக்கும் இறைவன் இந்த வாழ்வு என்னும் கொடையை தந்திருக்கின்றார். இந்த வாழ்வு என்னும் கொடையின் அர்த்தம் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக கேட்டு பார்க்க வேண்டும். அந்த வாழ்வினுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்வதும், அந்த வாழ்வின் அர்த்தத்திற்கேற்ப நம்முடைய வாழ்வை, அன்றாட வாழ்வை அமைத்து கொள்வதும் தான் இறைவன் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்திலே நிச்சயமாக நாம் யாரோடு அணி சேர்கிறோம் அல்லது எத்தகைய மனநிலையோடு பணி செய்கிறோம் என்பதிலே நிச்சயம் தெளிவு வேண்டும். அத்தகைய தெளிவோடு நம்முடைய வாழ்வின் பயணங்களை நாம் முன்னெடுக்கின்ற போது நம்முடைய வாழ்வு அர்த்தம் மிகுந்ததாக அமையும். ஏதோ பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்பது அல்ல வாழ்வு. இதை மண்ணும் செய்யும், மரமும் செய்யும், நாம் மனிதர்கள். எனவே இப்படித்தான் வாழ வேண்டும், இதற்காகத்தான் வாழ வேண்டும் என்கிற நிலைப்பாடு எடுத்து வாழ்வை நாம் செழுமைப்படுத்துகின்ற போது வாழ்வின் அர்த்தத்தை கண்டுகொள்வோம். வாழ்வின் அர்த்தத்தை கண்டுகொள்ள உங்களை வாழ்த்துகின்றேன். மீண்டும் உங்களை சந்திக்கின்றவரை விடைபெறுகிறேன். நன்றி. அன்புக்குரிய குழித்துறை மறை மாவட்ட இறை மக்களே, நம்முடைய குழித்துறை மறை மாவட்ட ஆயர் ஜெரோம்தாஸ் அவர்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த தேனறிவு சமூக தொடர்பு பணிக்குழுவானது குழித்துறையினுடைய குரலாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய மறை மாவட்டத்தில் இந்த சோசியல் மீடியா வழியாக இறையாட்சி பணியை செய்கிறோம், நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கிறோம். எனவே இதற்கு நீங்கள்
அதிகமாக ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறை ஆசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமீன்.